பதினாறாம் தேதி வெளியாக உள்ள ஆதிபுருஷ் படம் திரையிடப்படும் திரையரங்கில் அனுமனுக்காக ஒரு சீட் நிச்சயம் ஒதுக்கப்படும் என ஆதிபுருஷ் படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இந்தியாவின் மிக பழமையான புராண கதைகளில் ஒன்று ராமாயணம். இந்தியாவில் அனைவரும் அறிந்த கதையை நவீன தொழில்நுட்பத்துடன் தற்போது மீண்டும் ஆதிபுருஷ் என்ற பெயரில் படமாக்கப்பட்டுள்ளது. சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் உருவாகியுள்ள இந்த படம் வருகிற 16ஆம் தேதி வெளியாக உள்ளது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து இந்திய மொழிகளில் இப்படம் வெளியாக உள்ளது. இதில் பிரபாஸ், கிருதி சனோன், சைஃப் அலிகான் ஆகியோர் நடித்துள்ளனர். ஓம் ராவத் இயக்கியுள்ள இந்த படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு தற்போது படக்குழு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் ராமாயணம் எங்கெல்லாம் மோதப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் வருவார் என்பது தங்களுக்கு நம்பிக்கை என குறிப்பிட்டு, அதன் காரணமாக ஆதிபுருஷ் படம் திரையிடப்படும் அனைத்து திரையரங்கில் அனுமாருக்கு என்று ஒரு இருக்கை ஒதுக்கப்படும் என அறிவித்துள்ளது. படக்குழுவினரின் இந்த நூதன அறிவிப்பு சமூக வலைதளங்களில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.